எல்லாருக்கும் வணக்கங்க அடுத்து நம்ம முக்கியமான ஒருத்தருடைய காரகத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம் சனீஸ்வரன் சனி வந்து நியாயவாதிங்க ரொம்ப நியாயவாதி அவர் கிட்டே வந்து கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருப்பார் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் அவருடைய வேலையை காட்டுவார் அவ்வளோதான் சனியோட குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோம்பல் பிடிவாதம் இது ரெண்டு குணங்களும் வந்து பார்த்திங்கன்னா சனியோடைய குணங்கள் அதே மாதிரி காரகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவர் வந்து நம்மளுடைய உறவுகளில் வந்து சித்தப்பாவை வந்து குறிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க உடல் உறுப்புகளில் வந்து தாடையை வந்து குறிப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஜீரண உறுப்புக்கு வந்து சனிதான் காரகன் அதாவது ரொம்ப சிம்பிளுங்க சனி ஒருத்தருக்கு ரொம்ப பலமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து இந்த ஜீரண சம்மந்தமான ப்ராப்ளங்கள் எதுவுமே வராது சரி கரெக்டு தாங்க அப்போ சனி வந்து ஒருத்தருக்கு கெட்டு போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து இந்த அசிடட்டி ப்ராப்ளம் இந்த ஜீரண உறுப்புகளில் வந்து ப்ரா ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க இந்த சுழல் காற்று புயல் இந்த வர்த்தா புயல்லாம் வந்துச்சு இல்லைங்களா இது அனைத்துக்கும் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரன் தாங்க ஸோ சனீஸ்வரனை பற்றி இன்னொரு கூடுதலான ஒரு தகவல் சொல்லணுன்னு வச்சுக்கோங்களேன் சனீஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில்காரகன் நீங்கள் தான் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபார் ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் ஆனால் ஏன் வந்து குண குணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து சோம்பல் பிடிவாதம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இது தாங்க இவர் வந்து ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க்கர் ஆனால் பயங்கர சோம்பேறி ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய கிரக அமைப்புகளில் சனி வந்து பலமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கணு வச்சுட்டிங்கன்னா அந்த வீட்டில் சுத்தம் அப்படிங்கிறது வந்து இருக்கவே இருக்காதுங்க ஆனால் திடீரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஆஃப் ஆல் எல்லாத்தையும் வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க அதாவது இவங்க வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சா வேலை செய்வாங்க ஆனால் இவங்களோட சோம்பேறித்தனம் காரணமாக வேலையே செய்ய மாட்டாங்க அதுதான் வந்து முக்கியமான விஷயங்க சனீஸ்வரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா சரி தொழில்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இரும்பு சம்பந்தமான எல்லா தொழில்களும் இவங்களுக்கு வரும் அதாவது நல்லெண்ணெய் வியா வியாபாரம் பண்ணலாம் நல்லெண்ணெய் இல்லை பொதுவாகவே வியாபாரங்கள் வந்து பண்ணலாம் இவங்க அதுக்கப்புறம் தோல் வியாபாரம் பண்ணலாம் இந்த லெதர் ஷூஸ்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அது எல்லாத்துக்குமே வந்து சனியோட காரகத்துவம் வேணும் அப்புறம் கருங்கல் வியாபாரம் பண்ணலாம் அப்புறம் நிலக்கரி சுரங்கத்தில் வந்து தொழில் பண்ணலாம் இல்லை அதோட வேலைகளை அவங்க செய்யலாம் அப்புறம் இந்த தோட்ட வேலைகள் செய்யலாம் அப்புறம் வந்து ஆடு மாடுகள் இந்த பன்றி வளர்ப்பு கால்நடை வளர்ப்பு இது எல்லாமே இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே வந்து சனியோடைய தொழில் தாங்க அதுக்கப்புறம் அந்த பழைய பொருட்கள் வந்து வாங்கி விற்கிறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே செய்யலாம் செய்யலாம் அப்புறம் மயான வேலைகள் செய்யலாம் அப்புறம் வந்து இந்த செருப்பு தைத்தல் அப்படிலாம் இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே வந்து சனி தான் காரகன் அப்புறம் இந்த துப்புரவு துறையில் வந்து வேலை செய்கிறவங்க இந்த முடி வெட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க அப்புறம் இந்த கல் மண் சுமக்கும் வேலை செய்பவங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சனியோடைய தொழில் தாங்க சரிங்களா ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் வந்து உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கேன் இதில் வந்து சனி வந்து எனக்கு ரொம்ப பலமாக இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்டை வந்து எனக்கு கீழே பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய சார்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இல்லை நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ராகு கேதுகளை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்